இம்யூனிட்டி ஹெர்பல் எனர்ஜி ட்ரிங்க். நல்லா டேஸ்டாக இருக்குது குடிக்கிறதுக்கு. கொஞ்சம் கசப்பு இருக்குது, ஏன்னா கருவாலன் வேப்பிலெலாம் ஆட் பண்ணியிருக்கான். இதில் கிட்டத்தட்ட 8 வகையான மூலிகை செடி யூஸ் பண்ணியிருக்கேன். அதே போல் இஞ்சி, லெமன், பெப்பர், குமின், அது கூட ஃபைனலாக டேஸ்ட்டுக்காக என்ன பண்ணியிருக்கேன்னா ஹனி ஆட் பண்ணியிருக்கேன். ஹனி, அது கூட கொஞ்சோட்டு கற்கண்டு, கொஞ்சம் நன்னாரி. ஏன்னா இது கொஞ்சம் கசப்பு இருக்கிறதால கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக சில பேர் கசப்பு பிடிக்காது, அந்த கசப்பெல்லாம் கொஞ்சம் ஓரளவு அது மாற்றும் லைட்டாக. அதனால் கொஞ்சம் ஹனிலாம் ஆட் பண்ணும்போது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டை கொடுக்கும், கசப்பு அந்தளவுக்கு பெருசாக தெரியாது. அதனால் ஒரு நல்லா செஞ்சுருக்கேன்னா ஃபைனலாக டேஸ்ட்டுக்காக ஹனி, ஹல்கண்டு, நன்னாரி மூணும் ஆட் பண்ணியிருக்கேன். அது இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். குடிக்கிறதுக்கே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இது நல்லா இம்யூனிட்டி பவர் நல்லா இன்க்ரீஸ் பண்ணணும். ஏன்னா நல்லா ஒரு 8 வகையான முக்கியமான ஒரு மூலிகையை யூஸ் பண்ணி, ஹெர்பல் யூஸ் பண்ணி சூப்பராக பண்ணியிருக்கேன். எல்லாம் நம்ம ஊரில் கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான ஹெர்பல்ஸ் தான் அதெல்லாம். இப்போது வாங்க எப்படி செய்யலான்னு வீடியோ கூட போகலாம். இதுதான் வந்து நொச்சி லீப்பு. இந்த நொச்சி லீப்பு இப்படி தான் இருக்கும். இதுதான் வந்து ஓமவல்லி, நாங்கள் கற்பூரவல்லின்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து குப்பமேனி. இதுதான் வந்து ஆடாத்தோட அந்த இலை இப்படி தான் இருக்கும். இதுதான் வந்து துளசி. இதுதான் வந்து நொணா இலை. இது வந்து கருவேலன் லீப்பு. இது வந்து வேப்பிலை. இந்த வெத்தலையும் ஆட் பண்ண போகிறோம். இது வந்து பப்பாளி இலை, அது கூட சீரகம், கூட மிளகு, கொஞ்சம் இஞ்சி, அது கூட தேன், நன்னாரி. இது வந்து நம்ம ஃபைனலாக டேஸ்ட்டுக்காக ஆட் பண்ண போகிறோம். தேவைன்னா விட்டுற போகிறோம், இது ஆப்ஷனல் தான். அது கூட ஃபைனலாக டேஸ்ட்டுக்காக கல்கட்டு போட போகிறோம். அது கூட நல்லா இதை போல் பச்சை கலரில் நல்ல லெமன் எடுத்துக்கோங்க, நல்லா பழுக்காமல். ஏன்னா இதை நான் தோலோடு போட போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன செய்யப்படுறேன்னா, ஒரு பாத்திரத்தில் நல்லா வாட்டர் எடுத்துக்கிட்டு நல்லா இதை ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணிக்கிங்க. இது வந்து ஃபஸ்ட்டு வந்து இது வந்து ஆடாதடை. இதில் ஒரு 3 இலை எடுத்திருக்கேன். இந்த 3 இலையும் அது கூட கொஞ்சம் கருவாடை லீவு, இது வந்து துளசி இலை, அது கூட கொஞ்சம் போது வந்து வேப்பிலை, அது கூட கொஞ்சம் போது வந்து இது வந்து நொச்சி இலை, இந்த நொச்சி இலையை அது கூட ஆட் பண்ணிக்கிறேன். நொச்சி இலையை கொஞ்சம் போது ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து குப்பமணி இலை, இந்த குப்பமணி இலையை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன்.
இது வந்து நொணா இலை, இந்த நொணா இலையை கொஞ்சம் போது ஆட் பண்ணிக்கிறேன். பப்பாளி இலையை ஆட் பண்ணிக்கிறோம். இதுதான் பப்பாளி இலை. இந்த பப்பாளி இலையும் கொஞ்சம் போது ஆட் பண்ணிக்கிறோம். அடுத்து என்ன பண்ண போகிறோம், இதை நல்லா வாஷ் பண்ணிக்க போகிறோம். வாஷ் பண்ணி இன்னொரு பவுலில் எல்லாத்தையும் எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் இன்னொரு பவுலில் மாற்றியாச்சு. மாற்றிக்கிட்டு ஒரு லெமனை நாலாக கட் பண்ணி போட்டிருக்கேன், இது கூட அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். அது கூட இஞ்சி, அது கூட இது வந்து மிளகு பொடி ஒரு அரை ஸ்பூன் போட்டிருக்கேன். அது கூட கொஞ்சோண்டு சீரகம், இது நல்லா முழுசாக போடுறேன். இப்போது இது கூட என்ன செய்கிறேன்னா, போதுமான வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா கொதிக்க விட போகிறோம். நல்லா 10 to 15 minutes வந்து இதை நல்லா கொதிக்க விட்டுட்டு அப்புறமா இதை ஃபில்டர் பண்ணிடலாம். இப்போது இதை நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை நல்லா கொதிக்க விட போகிறோம். இது என்ன செய்ய போகிறோன்னா, நல்லா ஒரு 10 to 15 minutes வரைக்கும் நல்லா இதை நல்லா கொதிக்க விட போகிறோம். இப்போது மறுபடியும் இதை க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ ஓப்பன் பண்ணலாம். இது நல்லா வாட்டர் ஓரளவு நல்லா கம்மியாயிடுச்சு, நல்லா ஓரளவு கொதிச்சிருச்சு. இன்னும் ஒரு 5 minutes வந்து இதை நல்லா கொதிக்க விட போகிறோம். அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா, இது வந்து வெத்தலை, இந்த வெத்தலையை ஃபைனலாக ஒரு வெத்தலை எடுத்து இது கூட ஆட் பண்ணிக்கிங்க. ஒரு 2 minutes மறுபடியும் இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ நல்லா இதை கொதிச்சு வாட்டர் நல்லா கம்மியாயிடுச்சு. ஏன்னா நீங்கள் வந்து ரொம்பவும் இதை வந்து நல்லா கொதிக்க விட்டு ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது. நல்லா ஓரளவு குடிக்கிற அளவுக்கு நல்லா வாட்டர் பதத்தில் இருக்கணும், இப்படி இருக்கணும் வாட்டர் பதத்தில். இப்போது இதை வந்து இப்போ ஆஃப் பண்ணிடலாம். அதை நல்லா இது வந்து சூடு ஆறட்டும். ஒரு மறுபடியும் ஒரு 15 minutes இதை வந்து அப்படியே வச்சிடலாம். இப்போ இதை நல்லா ஃபில்டர் பண்ணிடலாம். இப்போ இதை நல்லா சூப்பராக ஃபில்டர் பண்ணியாச்சு. அடுத்தது இதை சர்வ் பண்ணிடலாம்.
இப்போ இதில் உங்களுக்கு ஸ்வீட்டாக வேணால் லைட்டாக அது கூட இல்லை நாட்டு சர்க்கரையோ இதை சேர்த்துக்கலாம். நான் என்ன செய்கிறேன், கல்கண்டு ஆட் பண்ணிக்கிறேன். கல்கண்டு நல்லா டேஸ்ட்டுக்காக அது கூட ஹனி ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா ஹனி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. அது கூட இது வந்து ஆப்ஷனல் தான். இது கூட நன்னாரி ஆட் பண்ணுறேன், நல்ல ஒரு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். இது வந்து நன்னாரி சும்மா இப்படி திருப்பி பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், குடிக்கிறதுக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், பயங்கரமாக என்ன எனர்ஜியாக இருக்கும், உடம்புக்கு நல்லா இம்யூனிட்டி பவரை நல்லா இன்க்ரீஸ் பண்ணாது. இப்போ சரி டேஸ்டியாக ரொம்ப ஹெல்த்தியாக இம்யூனிட்டி ஹெர்பல் எனர்ஜி ட்ரிங்க்ஸ் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். இதுவரை லுக்மா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள்.